சிறியதொரு வார்த்தை இடைவெளி அடுத்து மீண்டும் இணைந்துட்டுருக்கிறீங்க வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு. கருத்தரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நிலவுகிறதா, கருத்தரிப்பு தாமதமாகிறதா, அல்லது அது தொடர்பான காரணங்களை அறிந்து கொள்ள பரிசோதனைகள் அது தொடர்பான சிகிச்சைகள் தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறதா, கண்டிப்பாக அது தொடர்பான கலந்துரையாடலாகத்தான் இந்த கலந்துரையாடல் அமையவிருக்கிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிய தந்திருந்தோம். அந்த வகையில் ARC ஃபர்டிலிட்டி ரிசர்ச் சென்டரினுடைய தலைமை மருத்துவரும் குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவருமான டாக்டர் மகாலட்சுமி எங்களோடு இன்றைய தினத்தில் கலையகத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். அதே போல ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும், டாக்டரோடு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அதற்காக நீங்கள் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். 011-23-5272 ஆகிய தொலைபேசி இலக்கங்களினூடாக டாக்டரோடு இணைந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 011-23-5272 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள். ஆம் டாக்டர், நாம் இந்த கருத்தரிப்பு சம்பந்தமாக பேசுகிற பொழுது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம் உண்மையிலேயே இந்த கருத்தரிப்புக்கான காரணங்கள், கருத்தரிப்பு தாமதத்திற்கான காரணங்கள் என்னவாக இருக்கிறது டாக்டர்? ஸோ இப்போ நாளடைவில் வந்து பார்த்தோம்னா இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிந்தி வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் எடுத்தோம் அப்படின்னா, இல்லை 15 பேருக்கு ஒருத்தருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, இப்போ இது நாளடைவில் அதிகரிக்கிறதுனால ஒரு 8 பேரில் ஒருத்தருக்கே குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது நீங்கள் சரியாக கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் அப்படின்றது நிறைய பேர் அவங்களுடைய திருமணத்தை வந்து தள்ளி போடுறது. இப்போ வந்து சராசரியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போய் ஒரு வேலையில் நல்லா அமர்ந்த பிறகுதான் திருமணத்தை பற்றி யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திருமண வயதுன்றது 30-35 வயதில் தான் இப்போ நடக்குது இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இதுவே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மற்றபடி நம்ம பெண்களுக்கு பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னும், சிறுநீர் கட்டிகள் பிரச்சனை இல்லைனா கர்ப்பப்பை கட்டிகள் பிரச்சனை, எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி பலதரப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, துடிப்பு குறைவாக இருக்கிறது, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கருக்குழாய் அடைப்புகள், ஆண்கள் வந்து மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், இதனால குழந்தை பெறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிலையை எட்டிகிட்டு இருக்குது. ஆமாம் டாக்டர், அப்படி பார்க்குற பொழுது வந்து இந்த ஒரு கணவன் மனைவி ஒரு தம்பதியினர் வந்து ஆரோக்கியமான ஒரு திருமண வாழ்வில் ஈடுபட்டிருக்கிற பொழுது உண்மையிலேயே எவ்வளவு காலம் வந்து இந்த கருத்தரிப்பதற்கு ஏற்படுகிறது, அல்லது வந்து எவ்வளவு காலத்திற்கு பின்னராக சரி இந்த மாதிரியான பரிசோதனைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது வந்து சிகிச்சைகள் தொடர்பாக நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம், எவ்வளவு காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் டாக்டர் சாதாரணமாக? ஸோ ஒரு திருமணமான தம்பதியினர் அப்படின்னும் போது நாங்கள் வந்து முக்கியமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி 1 வருடம் வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள், குழந்தை பேர் இருக்குதா இல்லையான்றதை பொறுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து எல்லா வயதினருக்கும் சாத்தியமாக இருக்காது. இப்போ திருமணம் ஆகக்கூடிய வயதுன்றது ரொம்ப முக்கியம். 25-30 வயது கிட்டக்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி 1 வருட காலகட்டம் வரைக்கும் இல்லை 2 வருட காலகட்டம் வரைக்கும் கூட பொறுத்திருந்து பார்த்துட்டு குழந்தை பேர் பெற முடியலன்னா அடுத்து எங்கள் கிட்டே வரலாம். ஆனால் 30-35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமணமாகி 1 வயதுலேயே குழந்தை பேர் இல்லைன்னா அவங்க வரணும். 35 வயதிற்கு மேற்பட்டவங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை பரிசோதனை பண்ணி அவங்களுடைய ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்குதா, கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை கரெக்டாக இருக்கா, கணவருடைய விந்தணுக்கள் சரியாக இருக்குதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் மேற்கொள்வதுன்றது ரொம்ப சாத்தியமாக இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய நேயர்களுக்கு நாம் மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம், திரையில் காணப்படக்கூடிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்புகளை ஏற்படுத்துவதன் ஊடாக நேரடியாக டாக்டரோடு நீங்கள் பேசி உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளையும் அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 011-23-5272 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை நானும் உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல் டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னராக நாம் இவை தொடர்பாக பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்படி பார்க்கிற பொழுது உண்மையிலேயே ஒரு திருமணத்திற்கு பின்னராக எத்தனை செல்வம் இருந்தாலும் இந்த குழந்தை செல்வம் தானே அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படியாக குழந்தை இன்மை பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு வந்து விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக இப்பொழுது எத்தனையோ நிறைய சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்கின்றன அவர்களுடைய அந்த குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக. என்னென்ன மாதிரியான வழிவகைகளை வந்து மருத்துவம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது டாக்டர்? இப்போ பரிசோதனைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான பரிசோதனை அப்படின்றது அவங்களோட விந்து எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதனை. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்றது ஒரே ஒரு பேசல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கருமுட்டைகள் எவ்வளோ இருக்குது, கருமுட்டை பையில்
கர்ப்பப்பை எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடியது. இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு பரிசோதனை. வழிமுறைகள் இவங்க வந்து கருதரிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான வழிமுறைன்றது நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட். ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு கருமுட்டைகளை வளர்த்து கருமுட்டை விடப்படக்கூடிய நேரத்தில் வந்து ஆணுடைய விந்தணுக்களை வந்து நல்லா சுத்தப்படுத்தி கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துறது தான் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது. இதையும் மீறி வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதனை குழாய் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், டெஸ்ட் பேபின்றது. இப்போது நாங்கள் வந்து ஏஆர்சியோடைய கருதரிப்பு மையம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பம்பலப்பட்டியால் இருக்குது. அங்கே வந்து இங்கே இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட், இந்த சோதனை குழாய் சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவிஎஃப்இக்சி ட்ரீட்மெண்ட், இன்னும் இதிலேயே மேற்கொண்டு இருக்கக்கூடிய இம்சி ட்ரீட்மெண்ட், எல்லாமே வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து குழந்தை பேர் பெறதுக்காக நம்ம செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள். சரி, தங்களுக்கு எந்த முறை வந்து உகந்ததாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு தம்பதியினர் தேர்ந்தெடுப்பதற்கு வந்து பரிசோதனைகள் முக்கியமானதாக இருக்கிறது இல்லையா? ஆக மொத்தத்தில் குழந்தை இன்மை இருக்கிறது அல்லது வந்து கருத்தரிப்பு தாமதமாகிறது அப்படின்ற பட்சத்தில் வந்து என்னென்ன பரிசோதனைகளை வந்து பரிந்துரை செய்வீர்கள் டாக்டர்? பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்கேனில் பார்க்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பிளட்டில் வந்து பார்க்கக்கூடியது ஏஎம்ஹெச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த அளவுக்கு கருமுட்டைகள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு அந்த டெஸ்டிங்களே காமிச்சு கொடுத்துரும். மற்றபடி பார்த்திங்கன்னா கருக்குழாய் அடைப்பு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒன்று எக்ஸ்ரே மூலியமாக பார்க்கலாம், இல்லை ஸ்கேன் மூலியமாகவே பார்க்கலாம், இல்லை லாப்ரோஸ்கோபி மூலியமாகவே பார்க்கலாம். கருக்குழாய் அடைப்பு இருக்குதா இல்லையான்றது அடுத்த டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டுன்றது விந்த அணுக்கள் பரிசோதனை. விந்த அணுக்கள் எவ்வளோ இருக்குது, அதில் இருக்கக்கூடிய துடிப்பு எப்படி இருக்குது, வடிவம் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான டெஸ்ட் ஆண்களை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஸ்பெஷல் டெஸ்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு குழந்தை பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எந்த அளவுக்கு குழந்தை பெறக்கூடியது பாதிக்கப்பட்டிருக்குது, இதை எல்லாமே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆம் டாக்டர், அதே போல் நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க இந்த பெண்களினுடைய திருமண வயது தள்ளி போவதுமே கூட இந்த குழந்தையின்மைக்கான ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. திருமணத்தை செய்து கொண்டாலுமே கூட ஒரு சிலர் வந்து இந்த குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட நினைப்பவர்களுமே இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படியான பட்சத்தில் பயன்படுத்தக்கூடிய கருத்தடை மாத்திரைகளோ அல்லது வந்து கருத்தடை சாதனங்களோ கூட பிற்காலத்தில் குழந்தையை பெற்றுக்கொள்ள அவர்கள் நினைக்கிற பொழுது அந்த கருத்தரிப்பு தாமதமாவதில் பங்களிப்பு செய்ய முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் பெறுறதுக்கு சரியான பருவம் அப்படின்றது பெண்களுக்கு 22-23 வயதிலிருந்து 30 வரைக்கும், ஆண்களுக்கும் இதே வயது தான், 23 ஒரு 30-32 வயது வரைக்கும் இது சரியான பருவம். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது குழந்தை பேர் அப்படின்றது அவங்களால ரொம்ப சுலபமாக வந்து பெற முடியும். இது அடுத்து அவங்க போகும்போது அவங்களுடைய வயது முதிர முதிர ஒன்று திருமணமாகி குழந்தை பேர் தள்ளி போட்டால் கூட குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அண்ட் கருத்தடைகள் மாத்திரைகள் யூஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஆண்கள் வந்து காண்டம்ஸ் மாதிரி தடுப்புகள் உபயோகப்படுத்துறதுனால குழந்தை நிற்கக்கூடிய தன்மை குறையாது. ஆனால் பெர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லும், ஆண்கள் வந்து கருத்தடை சிகிச்சை செய்கிறதுனால, பெண்கள் வந்து கருத்தடை சிகிச்சை செய்கிறதுனால, வாசெக்டமி இல்லை டியூபல் ஸ்டெர்லைசேஷன் இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து பிற்காலத்தில் குழந்தை பேர் பெறதுன்றது பாதிக்கப்படுது. கண்டிப்பாக எந்த ஒரு உடையும் தீ செய்வதாக இருந்தாலும் பிற்காலத்தினுடைய அந்த தீ யோசிக்கவே செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒரு வைத்தறி அணுகி ஆலோசனை பெறுவது சிறப்பானதாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அந்த வகையில் வந்து உங்களிடத்தில் ஒரு சந்தேகத்தை கேட்படுவதற்காக அழைப்பில் ஒருவர் இணைந்திருக்கிறார். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சியோடு இணைஞ்சிட்டு இருக்கிறீங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மத்த கிளப்ல இருந்து சசரேகா வைக்கிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சொல்லுங்க சசரேகா. நான் கல்யாணம் கட்டி 4 ஆயிட்டு, ரெண்டு பேரும் பிரெக்னென்ட் ஆகி ரெண்டு பேரமும் பிள்ளைக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. சரிம்மா, அது என்ன காரணம் ஒன்றும் சொல்லல, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. பரவாயில்ல, இருந்தாலும் நான் இதுக்கு விடை கொடுத்துட்றேன். இவங்களுக்கு வந்து 2 குழந்தை நின்று இருக்குது, ஆனால் குழந்தை வந்து கரு கலைஞ்சிருக்குது.
ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த திருமணம் சொந்தத்தில் ஏற்பட்டிருக்குதா. ஒரு சிலர் வந்து சொந்தத்திலே திருமணம் பண்ணியிருப்பாங்க, அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி சொந்தத்தில் ஏற்பட்ட திருமணமா அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடி தெரியணும். இதுக்கப்புறம் ரெண்டாவது நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது அப்படின்றது, இவங்களுக்கு வந்து மரபணுக்கள் பரிசோதனை கணவனுக்கும் மனைவிக்கும் செஞ்சுருக்குதா அப்படின்றது தெரியணும். மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்ததுன்னா கருச்சிதைவுகள் அப்படின்றது நடக்கலாம். காமனாக நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு நீரிழிவு நோயினால் அதிகமாக இருந்தால் கூட, கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு அதிகமாக இருந்தால் கூட, இதனால் குழந்தை இந்த மாதிரி கருச்சிதைவுகள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள். மற்றபடி நம்ம வந்து பார்க்கக்கூடிய காரணங்கள் பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கிறதுனாலையோ இல்லை இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவோம், ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு முறையும் வந்து கருதரிக்கும் போது கரு கலைஞ்சிக்கிட்டே இருக்கும் கர்ப்பப்பையில், அந்த மாதிரி பிரச்சனைகள்னாலேயும் வந்து கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம் டாக்டர், அடுத்தம் கூட அழைப்பில் ஒருவர் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்கள் மட்ட கிளப்ல இருந்து வேணுஜா. வேணுஜா, உங்களுடைய தொலைக்காட்சி பட்டியினுடைய சத்தத்தை குறைத்துட்டு டாக்டரோட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இது என்ன கல்யாணம் கட்டி 2 வருஷம் ஆகுது, இன்னும் இல்ல இந்த பவா சங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? ஓகே, உங்களுக்கு என்ன வயசு, கணவருக்கு என்ன வயசுமா? எனக்கு 22 வயது, அவருக்கு 30 வயது. ஓகே, 22 30. இதுவரைக்கும் நீங்க ஏதாவது பரிசோதனைகள் பண்ணி பார்த்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? என்னென்ன பரிசோதனைகள் பண்ணி பார்த்திருக்கீங்க? அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் விந்து டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, நீங்க ஸ்கேன் எடுத்திருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஓகே, நீங்கள் மற்றபடி கருக்குடை அடைப்பு இருக்குதான்னு பார்க்கறதுக்கு ஏதாவது டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? லாப்பெண்டை ஏதாவது போட்டு பார்த்துருக்கீங்களா? லாப்பெண்டை போட்டு பார்த்துட்டீங்களா? அதில் கருக்குடை அடைப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஓகே ஓகே, அப்போ நீங்கள் கவலைப்பட வேணாம். இங்கே நம்மளோட ஏஆர்சி கருதரிப்பு மையம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பலப்பட்டியால் தான் இருக்குது. அடுத்த மாதமும் நான் வந்து டிசம்பர் மாதம் 10, 11, 12 தேதியில் இருக்கிற வர ஒரு முறை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இந்த மாதமும் வந்து ஏஆர்சி கருதரிப்பு மையம் பம்பலப்பட்டியால் இருக்குது, சரியா? இந்த மாதமும் சனிக்கிழமை வரைக்கும் நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் நேரில் ஒரு முறை வாங்க, நம்ம பார்க்கலாம். வெறும் கருதரிக்கிறதுக்குன்னு சில மாத்திரைகள் இருக்குது, அது ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுப்போம். அந்த மாத்திரைங்களை மட்டும் நீங்கள் வாங்கி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு இயற்கையாக கருதரிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். நன்றி அம்மா, இணைந்து கொண்டமைக்கு. அதே போல் வந்து 0312-23-5-2-7-7 பூஜ்ஜியமாக தொலைபேசி இலக்கங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். டாக்டர், உண்மையிலேயே நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த உறவு முறைக்குள் நடக்கக்கூடிய திருமணங்கள், மச்சான் மச்சாள் இந்த மாதிரியான திருமணங்களை நிறைய பேர் இப்பொழுது தவிர்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலுமே முன்னரே இந்த மாதிரியான திருமணங்களை செய்து கொண்டவர்கள் என்ன மாதிரியான கருத்தரிப்பு பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது இதே மருத்துவ பரிசோதனைகளையோ சிகிச்சைகளையோ மேற்கொள்ள முடியுமா? அவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை வழங்குகிறீர்கள் டாக்டர்? ஓகே, இப்போது ஏற்கனவே வந்து திருமணம் ஆனவங்களுக்கு நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி கருச்சிதைவுகள் ஆயிருக்குதா அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி கருச்சிதைவுகள் ஆயிருந்ததுன்னா உடனே வந்து நம்ம இரத்த பரிசோதனை மேற்கொள்ள பார்க்கணும். இது வந்து திருமணம் சொந்தத்தில் திருமணம் ஆனதுனால மட்டும்தான் கருச்சிதைவுகள் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குதான்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சோதனை குழாய் சிகிச்சையை பண்ணிட்டு கருக்களை வந்து உற்பத்தி செஞ்சுட்டு அந்த கருக்களில் எந்த கரு நார்மலாக இருக்குது அப்படின்றத கண்டாயிறதுக்கு பாப்பா கிட்டேருந்து பயோப்சி எடுப்போம். உதாரணத்துக்கு 6 பாப்பா நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒவ்வொரு பாபா கிட்டேருந்தும் ஒவ்வொரு செல் எடுத்து பயோப்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனால எந்த கரு நார்மலாக இருக்கக்கூடிய கருன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த கருவை கர்ப்பப்பைக்குள்ளார வைக்கிறதுனால அந்த கருச்சிதைவு ஏற்படாமல் எங்களால் தடுக்க வைக்க முடியும். இந்த சிகிச்சைன்றது நாங்கள் ஏஆர்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகள்லையும் கொடுத்துட்ருக்குறோம். இங்கே பம்பலப்பட்டியால் இருக்கக்கூடிய சென்டர்லையும்
ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். டாக்டர், அதே போல் வந்து இந்த கருத்தரிப்புக்கான தாமதத்துக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது சில நோய் நிலைமைகளும் கூட காரணமாக அமையுமா? அப்படி அமையுமா இருந்தால் என்னென்ன நோய் நிலைமைகள் வந்து இந்த கருத்தரிப்பு என்கிற ஒரு விடயத்தில் வந்து தொடர்பு படுகிறது டாக்டர்? நோய்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கருத்தரிப்பில் வந்து பாதிக்கப்படும். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ப்ராடாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி சிறுநீர் பிரச்சனை, சிறுநீர் பிரச்சனையினால் பாதிக்கப்படும் பொழுது கருச்சிதைவுகள்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம், பிபி வந்து ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்க அதுக்குண்டான மாத்திரைகளை எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த குழந்தை நிற்கக்கூடிய தன்மை அப்படின்றது விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படுறதுனால அதிகமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், எண்டோமெட்ரியோசிஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸு, கருமுட்டைகளுடைய கட்டிகள், இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள்னால நம்மளுக்கு வந்து குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிட்ருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சாதாரணமாக குழந்தையாக இருக்கும் பொழுது வரக்கூடிய தட்டம்மை, இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் நிறைய கருமுட்டைகள் குறைஞ்சிருது, ஆண்களுக்கும் விந்தணுக்களுடைய பாதிப்பு சின்ன வயசுலேயே வந்துடுது. ரொம்ப முக்கியமாக வந்து புரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னா புற்றுநோய், புற்றுநோயின்றது கருமுட்டை பையை தாக்கலாம் இல்லை வெறப்பையை தாக்கலாம், இந்த மாதிரி இருக்கும்போது சிறு வயதிலேயோ இல்லை ஒரு முதிர்ந்த காலத்துலேயோ அவங்க வந்து கருமுட்டை பையை அகற்றக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த கருமுட்டைகளை எடுத்து சேகரிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவை. சில பெண்களுக்கோ ஆண்களுக்கோ புற்றுநோய் வந்து சிகிச்சை எடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் மேற்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கருமுட்டைகளையும் விந்தணுக்களையும் எடுத்து எங்கள் கிட்டக்க நீங்கள் வந்து ஃப்ரீசிங்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து இதை வந்து உறையப்படுத்தி வைக்கிறதுனால இந்த உறைய வச்ச கருமுட்டைகளை கொண்டும் விந்தணுக்களை கொண்டும் இவங்க புற்றுநோயை விட்டு விடுபட்டு வெளியில் வந்து கருதரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம அதை வச்சு சிகிச்சை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கருமுட்டைகளை வந்து நம்ம வந்து சேகரிக்கணும், விந்து அணுக்களை வந்து சேகரித்து இதை வந்து நம்ம உரையப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒன்று. இது நாங்கள் வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் அவேர்னஸ் கொடுத்துருக்குறோம், யூடியூப்ஸில் கொடுத்துருக்குறோம், நிறைய வந்து பேப்பரில் இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களுடைய குழந்தையவே புற்றுநோயை விட்டு விடுபட்ட பிறகு தானமாக வாங்காமல் அவங்களுடைய குழந்தையவே அவங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். டாக்டர், அடுத்ததாக கூட அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைஞ்சிட்டு இருக்கிறீங்கம்மா, லைனில் இருக்கிறீங்களா? அழைப்பில் இருக்கிறீங்களாம்மா? சற்று சத்தமாக பேசலாமா? கொஞ்சம் சத்தமாக பேசுங்கம்மா. ஓ, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கலாமா? நான் திருத்தலமிருந்து பேசுகிறேன். உங்களுக்கு முதல் பாபா வந்து நார்மல் டெலிவரி ஆச்சுதா இல்ல ஆபரேஷன் ஆச்சுதாமா? சிசரின் ஆபரேஷன். ஓகே, இந்த 8 வருஷமா பாபா நிக்கல அப்படின்றதுல வந்து நீங்க ஏதாவது கருக்குழாய் அடைப்பு டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? கருக்குழாயில ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்குதான்னு, கருக்குழாயில ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்குதான்னு டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா? அழைப்பு எடுக்கிறீங்களாம்மா? சரி, அவருடைய அழைப்பு தெளிவாக இல்லை டாக்டர். அவரிடத்துலேருந்து எழுதிய தகவல்களை எங்களால் பெற முடியாமல் இருந்தது. அவர் கேட்ட கேள்விகளுக்கு பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில் என்ன சொல்லலாம் டாக்டர்? சி, இவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பாபா இருந்திருக்கு, இப்போ 8 வருஷமாக பாபா நிற்கலை அப்படின்னும் போது இவங்க கணவருடைய விந்தணுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முறை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இந்த 8 வருஷ காலகட்டத்தில் ஏதாவது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா இல்லை துடிப்பு குறைஞ்சிருக்குதா என்ன அப்படின்றத நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கருக்குழாயில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்குதா அப்படின்றதையும் நம்ம ஒரு முறை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம்னா இது எதனால் இந்த 8 வருஷ காலகட்டம் ஆயும்
குழந்தை நிக்கலை அப்படின்றதுக்கு உண்டான விடை நமக்கு கிடைச்சிடும். ஆம் டாக்டர், பொதுவாக வந்து இந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிற பொழுது எல்லா விஷயங்களுமே உணவோடும் வாழ்க்கை முறையோடும் தொடர்பு பட்டு தான் இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்குற பொழுது, இந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த உணவு ரீதியாக கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் இருக்கிறதா? இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இந்தந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிற மாதிரியான விடயங்கள் இருக்கிறதா டாக்டர்? ஓகே, ஸோ உணவு வகை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். வந்து உடல் பருமன் அதிகரிக்காமல் இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு குழந்தையும், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த பருவம் அடையக்கூடிய வயது வரும் பொழுதே அவங்க சரியான உடல் நிலையில் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சரியான உடல் நிலையில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சின்ன வயதிலிருந்தே தேவை இல்லாமல் வந்து கொழுப்புக்களை உடலில் அதிகமாக சுமக்கிறதுனால நாடளவில் ஒரு 40-45 வயதில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சிறுநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு 5-10 காலகட்டத்திற்கு முன்னாடி இவங்க உட்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுது. உணவில் வந்து ஆரோக்கியமான உணவு, வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதுனால இவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும். தேவையான நட்டு விட்டமின்ஸு மினரல்ஸு இது எல்லாமே வந்து உடலில் போய் சேரும். நம்ம வந்து இந்த வெளிநாட்டு உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீட்ஸா, பர்கர்ஸு, ப்ராசஸ் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால, கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் நிறையா சாப்பிட்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தேவைக்கும் மீறின சர்க்கரை கலந்த பொருட்களை அதிகமாக உட்கொள்கிறோம், கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா உட்கொள்கிறோம். இது நமக்கே தெரியாமல் உடல் பருமன் அதிகரித்து குழந்தை பேர் பெறதுக்கு மட்டும் இல்லை, மற்றபடி இருதய பிரச்சனைகளுக்கு, இரத்த அழுத்தம் வருவதற்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கே தெரியாமல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருது. ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவு, நிறைய காய்கறிகள், பழங்கள், நம்ம அசைவ உணவு எடுக்கிறதா இருந்தால் கூட நல்லா வந்து எண்ணெயில் பொரிக்காமல் நல்லா வேக வச்ச உணவாக எடுக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுடைய உடல் பருமனையும் கட்டுப்படுத்த முடியும், உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஆம் டாக்டர், அந்த வகையில் அடுத்ததாக கூட அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், இணைத்துக்கொள்வோம். வணக்கம். வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க வஜி, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் இடத்துல கேட்கலாம். டாக்டர், கல்யாணம் வந்து 3 ஆயிட்டு, நாங்க இப்ப செக் பண்ணி பார்த்தோம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. எங்க இருக்கீங்கம்மா, கல்முனையிலயா? ஓகே, சென்டை செய்து பார்த்தாங்க, ஒரு பக்கம் அடைச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பாபா தங்கினது, அதுக்கு அது வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. சரிம்மா, நீங்க கல்முனைனா நான் பம்பலப்பட்டியால கொஞ்சம் ஹார்மோன் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த முகத்துல கொஞ்சம் முடி முளைக்கிறது அப்படியான இது இருக்குன்னு சொன்னாங்க. அதால எதுவும் இப்படி நடந்திருக்குமோ? கண்டிப்பா இருக்குமா, அந்த மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா. நன்றி அம்மா, இணைந்து கொண்டு. உங்களுக்கு பாபா நிற்கிறதுலையும் பிரச்சனை இருக்கும், கரு குலைய கலையறதுலையும் பிரச்சனைகள் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை வரைக்கும் நான் வந்து நம்மளுடைய ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையம் பம்பாய். அதே போல் வந்து டாக்டர், எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கான நேரத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம். அந்த வகையில் வந்து கண்டிப்பாக நிறைய பிரயோசனமானதாக எங்களுடைய நேர்களுக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும். கருத்தரிப்புக்கான தாமதங்கள் என்ன, இவற்றுக்கான பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதே போல் வந்து சிகிச்சைகள் என்னென்ன என்பது தொடர்பாக மிக தெளிவாக எமக்கு வந்து டாக்டர் மகாலட்சுமி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தார். அந்த வகையில் வந்து உங்களுடைய நேரத்துக்கும் பொன்னான அந்த விஷயங்களை எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கும், அவருடைய சந்தேகங்களை தெளிவு செய்ததற்கும் மிக்க நன்றி டாக்டர் உங்களுக்கு.